அறிவலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஒற்றுமை பற்றிய ஒரு கதை ஒன்றை கேட்போமா? சிவபுரம் என்ற கிராமத்தில் பொன்னம்பலம் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரின் தொழில் வேளாண்மை செய்வது. அவர் ஒவ்வொரு பருவத்திலும் தனது வயலில் நெல் விதைப்பார். அந்த நெல்லில் அரைப்பாகத்திற்கும் மேலாக புறாக்கள் வந்து உணவாக தின்றுவிடும். அந்த புறாக்களை பிடிப்பதற்கு ஆலோசனை கேட்க வேடனிடம் சென்றார். அந்த வேடனின் யோசனைப்படி ஒரு நாள் தனது வயல் பரப்பில் வலைகளை விரித்தார். அந்த வலையில் இரண்டு புறாக்கள் மட்டுமே மாற்றிக்கொண்டது. அந்த இரண்டு புறாக்களையும் ஏனைய புறாக்கள் விட்டு செல்லவில்லை. மற்ற புறாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வலைக்குள் சென்று வலையை ஒன்றாக இணைத்து பறந்து சென்றன. ஒற்றுமையாக இருந்ததால் தான் வேடன் விரித்த வலையில் புறாக்கள் மாட்டாமல் தப்பி சென்றது. இவ்வாறு ஒற்றுமையாக இருந்தால் எல்லா வெற்றியும் நமக்கு தோல்வி என்பதற்கு இடமே இருக்காது. மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்ல. புறாக்களைப் போல சமுதாயமாக கூடி ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும். அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது மானுட தர்மம் ஆகும். இந்த மானுட பிரிவை தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று. இஃது ஓர் அரிய வாய்ப்பு. ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்படும் வாய்ப்பு. இந்த பிறவியை போற்றி பயன்கொள்ளுதல் நமது கடமை. எனவே எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி. வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றுள்ளது? வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா? நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்களே வாழ தலைப்படுவர்கள். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமையே திருவள்ளுவரின் வாழும் நெறியாகும். ஊருணையை அகழ்ந்தவன் மனிதன். அந்த ஊருணையில் தண்ணீரை கொணர்ந்தது தேக்கியது யார்? மனிதர்தான். ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை கூட்டு பொறுப்புடன் செய்யப்பெற்றதால் தான் ஊருணியில் தண்ணீர் நிறையும். எடுத்து குடிக்கலாம். பயன் தரும் மரங்களை வளர்த்தாதான் கனிகள் கிடைக்கும். தின்று அனுபவிக்கலாம். இங்கும் மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது. அதே போல மருந்து வளங்களை நட்டு வளர்த்தாதான் பயன்படுத்த முடியும். ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, கூட்டு உழைப்பு. கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைத்து நிற்கும். நிறைவாக, நாம் இன்று வாழ்வது உண்மை. நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை. ஏன் காலம் கடத்த வேண்டும்? இன்று நன்று, நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாலடிப்பானேன். இன்றே வாழத் தொடங்குவோம். வாழத் தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம். இந்த புவியை நடத்துவோம், பொதுவில் நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம், உலகம் உடுத்த உடுத்துவோம். எங்கு உலகம் தங்கியிருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம். மன்னகத்தில் விண்ணகம் காண்போம். மீண்டும் ஒரு அறிவலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பா தீபஸ்ரீ, 9வது வகுப்பு, பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.